friends, welcome or welcome back to Suganya Hair and Makeup channel. In a very useful and interesting video, I will meet you in the video. Start pandrakumunadi in the video, the product me paid promotion or sponsored a kadaya, the LME own money pay penny wanga, or Rishama wangi which in the safety, Nikonamukur video of Kurtrika. Hope in the video, Ungalakum Pudiko numbering. எல்லார் மாதிரியும் எனக்குமே அயன் வெசல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அண்ட் இது பார்த்துட்டிங்கன்னா அரௌண்ட் 1500 ரேஞ்சில் வந்ததுங்க. எக்ஸாக்டாக தெரியலை, வாங்கி கொஞ்ச நாள் ஆச்சு. இன்னும் ஒரு சில ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகட்டும்னு வச்சு வீடியோ போட்டதுனால எக்ஸாக்ட் அமௌண்ட் வந்து மறந்துட்டேன். ஆஃபர் நைட் இருந்ததுங்க, சரி ஓகே இது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு டக்குன்னு வாங்கலான்னு வாங்கிட்டேன். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. இந்த கடாயை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்த ஒரு விஷயம், ஹென் ஷேப்பில் இருக்கக்கூடிய எக் ஹோல்டர். இது வந்து கொஞ்சம் ப்ரைஸியர் சைட் தாங்க, 550 போல் இருந்தது. அதுவுமே ஒரு 50 ருபீஸ் போல் டிஸ்கவுண்ட் போட்டிருந்தப்போ தான் மீஷோலேருந்து வாங்கினேன். இதுக்கு ரொம்ப நாளாக ஆஃபர் போடுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், போடுற மாதிரி தெரிலங்க. டக்குன்னு ஒரு நாள் போடுவோம் வாங்கிட்டேன். லாஸ்ட்டு சண்டே தான் வந்து சண்டே சேல்னு போட்டிருந்தாங்க. இதில் மூணு கலர்ஸ் வந்து இருக்குது, ஒயிட், பிளாக். எனக்கு இந்த மாதிரி கோல்டன் கலர் இருந்தால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி தோணுச்சு. பட் யூஸ் பண்ணும்போது தான் பார்த்தேன் ஒரு இடத்துல பெயிண்ட் உறிஞ்சிருக்கு. இவ்வளோ விலை கொடுத்து வாங்குகிறோம், காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு ரூமில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பிளாஸ்டிக் ஹோல்டர் தாங்க வச்சுருந்தேன், அது ரொம்ப வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. சரி ஓகே அப்கிரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு எனக்கு பிடிச்ச இந்த ஒரு எக் ஹோல்டர் வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஃபுட் ஸ்டெய்னர் ஸ்டீலில் தாங்க வாங்கினேன். பிளாஸ்டிக்ஸ்லேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது, பட் முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் தவிர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஸ்டீலில் தான் வாங்கியிருக்கேன். ப்ரைஸ் அரௌண்ட் 250 ருபீஸ் போல் வந்ததுங்க, அமேசானில் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், லிங்க் வந்துட்டு தரேன். நான் இந்த ஃபுட் ஸ்டெய்னர் வந்து எதுக்காக வாங்கினேன்னா அரிசி கழியறதுக்காக தாங்க மெயினாக வாங்கினேன். அரிசி கழிஞ்சு தண்ணி கீழே ஊற்றும் போதெல்லாம் எனக்கு பெரிய டென்ஷனாக இருக்குங்க. எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் அரிசி கண்டிப்பாக கீழே விழுந்துடும், அதை பொறுக்க முடியாது. அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் மெயினாக இந்த டைப்பில் இருக்கக்கூடிய ஃபுட் ஸ்டெய்னர் வந்துட்டு வாங்கினேன். அண்ட் இது வந்து நூடுல்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. இப்போ நம்ம வீட்டில் நிறைய மணி பிளான்ஸ் அங்கங்கே பிளான் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் ப்ராப்பராக வளர்த்தலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் இது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்க, 181 ருபீஸ் போல் சார்ஜ் பண்ணாங்க. நான் ரிட்டர்ன் போட்டுட்டேன். ரிட்டர்ன் போடுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் இது. குவாலிட்டி சுத்தமாக சரியே இல்லை, ஒரு சிலது டேமேஜாக இருந்தது, உள்ளே குட்டி குட்டி ஓட்டை இருந்தது, அண்ட் தொட்டாவே ஒடுங்குச்சுங்க. இது ஆர்டர் பண்ணும்போதே அம்மா சொன்னாங்க 5 பிளாஸ்டிக் பாட்ஸ்க்கு 181 ருபீஸ் காஸ்ட்லின்னு சொல்லிட்டு. பட் நான் நல்ல குவாலிட்டியில் வரும் தான் எதிர்பார்த்தேன், இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கவே இல்லைங்க. செராமிக்லேயும் நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது, பட் அது காஸ்ட்லி. ஒரு பாட்டோட ப்ரைஸே அரௌண்ட் 200 ருபீஸ் போல் வருது. ஸோ நான் 5 ஜன வாங்கினோன்னா கண்டிப்பாக 1000 ருபீஸ் போல் ஆகும். ஸோ அதுக்கு திங்க் பண்ணிட்டு தான் நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா வந்துட்டு வாங்கினேன். இது ரிட்டர்ன் போட்டதுனால இங்கே பொள்ளாச்சியில் போயிட்டு பார்க்கணும், கண்டிப்பாக நல்ல ஆப்ஷன் கிடச்சா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். சைஸ் எல்லாமே ஓகே தான், எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஜக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க, இந்தியா சர்க்கஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து. எகெயின் இது வந்து பெய்டோ இல்லை ப்ரொமோஷனும் கிடையாது, எனக்கு அந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளோட உப்பு புளி ஜாடி பார்த்துட்டிங்கன்னா தெரியும், அது கூட இது மேட்ச் ஆகிற மாதிரியே இருந்தது. அதனால் பார்த்துட்டிங்கன்னா வாங்கினேன், நல்ல குவாலிட்டியாக இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆச்சுங்க, அது பயங்கர டேமேஜ், அந்த ஹேண்டிலே வந்து உடஞ்சி தான் வந்திருந்தது. ஸோ அது வந்து ரிட்டர்ன் போட்டிருந்தேன், நம்மளுக்கு அவங்க வந்து அந்த ஜக் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இப்போ இதே டிசைனில் நம்மக்கிட்ட 2 ஜக் வந்துட்டு இருக்குது, பட் அது வந்து தண்ணி ஊற்றுறக்கு நம்மளால் மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியாதுங்க, ஹேண்டிலே உடஞ்சிருக்கு. என்ன தான் ஓட்டினாலும் சேஃப் வந்துட்டு கிடையாது. அது என்ன பண்ணலான்னு நான் யோசிச்சுட்ருக்கேன், உங்கள் யாருக்காவது ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹேண்டில் மட்டும் உடஞ்சிருக்கு, அந்த இடத்துல வந்து ஓட்டையாக இருக்குங்க. அண்ட் இப்போ வந்து சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்மளை ஹைட்ரேட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக 2 to 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆச்சும் எல்லோரும் குடிங்க. அடுத்து நைஃப் செட் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினேங்க. இந்த என்டையர் செட் நம்மளுக்கு 550 ருபீஸ் போல் கிடச்சிது. 3 நைஃப் இருக்குதுங்க, 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ், நல்லா ஷார்ப்பாக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. நான் ஒன்று, அம்மா ஒன்று இப்போ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ரெண்டு பேருக்குமே நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த ப்ராடக்ட் அமேசானில் செக் பண்ணும்போது சிங்கிள் பீஸே 400 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் 550 ருபீஸ்க்கு 3 நைஃப் பார்க்கும்போது யோசிக்காமல் ஆர்டர் பண்ணிட்டேங்க.
இருந்தாலும் எனக்கு 2 days கழிஞ்சு அமேசான் போயிட்டு செக் பண்ணி பார்க்கணுன்னு தோணுச்சு. ஸோ சிங்கிள் ப்ராடக்ட் 400 ருபீஸ்க்கு போட்டிருந்தது அன்அவைலபிளாகிட்டு 3 ப்ராடக்ட் 550 ருபீஸ்க்கு அவங்களுமே வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஆன்லைனில் வாங்கும்போது 1 டைமுக்கு 2 டைம் மல்டிப்புள் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்து வாங்குறது தான் நல்லது. அடுத்து வெஜிடபிள் பீலர் சிங்கிள் பீஸ் 59 ருபீஸ்ங்க. பட் நம்மளால் 1 பீஸ் ஆர்டர் போட முடியாது, ஸோ 2 தான் வாங்கி ஆகணும். நான் ஒன்று, அம்மா ஒன்று வச்சிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற ஒரு சிலர் இது கூட ஆன்லைனில் தான் வாங்குவீங்களன்னு நினைப்பீங்க. நிஜமாக சொல்கிறேங்க, பாப்பு குட்டியை வச்சுட்டு நம்ம என்ன தான் இதெல்லாம் வாங்கணும்னு லிஸ்ட் எடுத்துகிட்டு போனாலும் மறந்துட்டு வந்துடுறேன். அந்த மாதிரி 2-3 டைம் போயுமே இந்த பீலர் வந்து மறந்துட்டு, அதனால தான் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணேன். அண்ட் நம்மளுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் எல்லாம் இல்லை, ஃப்ரீ டெலிவரி தான். ஸோ நோ ப்ராப்ளம், 59 ருபீஸ்க்கு ஒர்த்து, நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக தான் இருக்குது. அடுத்து இந்த மாதிரி சர்விங் பவுல்ஸ், இது மீஷோலேருந்து வாங்கினேங்க. நல்ல டீலில் வந்து போட்டிருந்தாங்க, 600 ருபீஸ் தான். ஒர்த்த மணிங்கிற மாதிரி தோணுச்சு, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செராமிக் மெட்டீரியலுங்க, இந்த ப்ரைஸ்க்கு நல்ல ஒரு பேக்கேஜிங், நல்ல குவாலிட்டியில் வந்தது. அடுத்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ், இதுவுமே நல்ல டீலில் போட்டிருந்தாங்க, அதனால தான் வாங்கினேன். அண்ட் இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒரே நாளில் வாங்கினது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினதே இப்போ தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கண்டெய்னர்ஸோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 650 ருபீஸ் போல் இருந்ததுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணலான்னா பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ண முடியறதே இல்லை, லஞ்ச் ஆகிடுது. அதனால் நைட்டே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறது. மில்டனில் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். வீடு புண்ணி அர்ச்சனைக்கு என் ஃப்ரெண்ட் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க, அம்மா வந்து அது எனக்கே கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதில் பூ மட்டும் போட்டு வச்சுக்கிறோம். இந்த கண்டெய்னர்ஸோட குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, நல்லா ஸ்ட்ராங்காக வெயிட்டாக இருந்தது. அண்ட் அன்னைக்கு ஈவினிங் சாம்பார் ரைஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு வீட்டில் இருந்த எல்லா வெஜிடபிள்ஸுமே கட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்ககிட்ட ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேங்க. பாப்புக்குட்டி தூங்கிட்டு இருந்த டயத்தில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் மந்த்லி பாப்புக்குட்டிக்கு கேக் கட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு டைம் வெளியில் வாங்கும் போதும் நம்ம பழகி நம்மளே அவங்களுக்கு கேக் செஞ்சு தரணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. 6 மாதம் ஓடி போயிடுச்சுங்க, சாலிட்ஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சாலிட் ஸ்டார்ட் பண்ண உடனே கேக் கொடுக்க போகிறது இல்லைங்க, அவங்க சாப்பிட்ற ஸ்டேஜ் வரக்குள்ளார நம்ம வந்து பேக்கிங் பழகிக்கலாம் நினச்சிட்ருக்கேன். அண்ட் இந்த பவுல்ஸ் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க டே டு டே லைஃப்பில் குக் பண்ணுறக்கு. அண்ட் நம்ம வாங்கின அந்த அயன் கடாயில் என்ன சமைச்சேன்னு தான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். ரொம்பவே சிம்பிளான முருங்கைக்காய் கூட்டு தாங்க சமைச்சேன். இதை நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி முருங்கைக்காய் பொரியல் இல்லைனா முருங்கைக்காய் தொக்கு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சமாக சீரகம், பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வணங்கினதுக்கப்புறம் கறி லீவ்ஸ், கூடவே 2 தக்காளி, இது நல்லா வணங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு வந்து சேர்த்துட்டேங்க. அடுத்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், வீட்லேயே அரைச்சது தான் சேர்த்துருக்கேன், நல்லா டேஸ்டியாக இருக்கும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு சாட்டே பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முருங்கைக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம மரத்தில் நிறைய முருங்கைக்காய் வந்து பிடிச்சிருக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமும் நிறைய மிச்சம் இருந்தது, அதனால தான் முருங்கைக்காய் தொக்கு வந்து பண்ணேன். அண்ட் இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்றினா நம்மளுக்கு நல்ல கூட்டு ஃப்ளேவரில் வந்துட்டு வருங்க, பட் இது பார்த்துட்டிங்கன்னா தொக்கு மாதிரி தான் இருந்தது. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டுடலாங்க. வெந்ததுக்கப்புறம் இது வந்து சப்பாத்தி, தோசை, ஒயிட் ரைஸ் எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய ஃபேவரட் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட இருக்கக்கூடிய ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்றது தான். ரொம்பவே சிம்பிள், ஈஸி, ஹெல்த்தி. சீசன் வரப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நிறையா எடுத்துக்கலாம், தப்பில்லை, நல்லது தான். இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.